வயிறு ஊதி இருக்கு, தொப்புள் மலர்ந்திருக்கு, கை கால் வீக்கமா இருக்குன்னு சொல்றவங்க இது வந்து மகோதரம் சொல்லுவாங்க. இந்த மகோதரத்துக்கு ஒரு அற்புதமான நம்படி அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு, அதாவது ஒரு 35-40 வயசுக்கு மேலே கடந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து பார்த்துருக்கோம். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகோதரம் சொல்லுவாங்க. மகோதரம்னா என்ன அப்படின்னா, நம்ம நாவு இருக்கு இல்லையா தொப்புள், அது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப வீங்கி அந்த நாவு வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அது எதனால வருது? வயிறு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும், கை கால் எல்லாம் மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கும், கால் வீக்கமாக இருக்கும், நீர் கொத்த மாதிரியும் பிரச்சனை ஆகுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னா கல்லீரல் பாதிப்பால் வரக்கூடியது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இது மகோதரம் என்னன்னே தெரியாது, பெருவயிறு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணா, வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாகவே நீரை போக்க ஆரம்பிச்சு அதை வந்து வெளியே தள்ள முடியாமல் இப்படியே அது போயிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் அதை கவனிக்கல அப்படின்னா அது சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தை கூட ஏற்படுத்தக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது தயவு செய்து கவனிங்க. இந்த மகோதரத்துக்கு ரொம்ப எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன் பாருங்க, காட்டாமனுக்கு இலை 35 கிராம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, காட்டாமனுக்கு இலை 35 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த 35 கிராமோட நாட்டு மாடு இருக்கு இல்லையா, இந்த தெருவில் வீட்டில் அந்த அந்த சைட்லலாம் வந்து வளர்க்குற மாடுகள் இல்லை, கிராமப்புறங்களில் ஒரு பட்டியல் வச்சு பட்டியலேருந்து காட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அந்த மாடை கொண்டு வந்து காட்டில் வைப்பான், அந்த மாதிரி மாடுகள் இருக்குன்னா அந்த மாட்டினுடைய கோமியம், ஓகேவா, ஒரு கிளாஸ் கோமியம். இந்த காட்டாமனுக்கு இலை 35 கிராமும், இந்த பசும் கோமியம், நாட்டு மாடுடைய பசும் கோமியமும் ஒரு டம்ளர் எடுத்து நீங்கள் அந்த கோமியத்தோட இந்த தழையை சேர்த்து நல்லா அரைச்சி அதில் சாறு எடுத்து காலை மாலை ரெண்டு வாரம் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகோதரம் சொல்லக்கூடிய கை கால் வீக்கம், இது நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா வாதத்தால் ஏற்படக்கூடிய ஊதல் அந்த நீர் வந்து அதுவும் வெளியே போகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அது பியூரிஃபிகேஷன் இதுவாக இருக்கு, இல்லைனா வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கு, எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது, கை கால் வீக்கமாக இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த பொருள் வந்து நல்லா வேலை செய்யும். மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, காட்டாமனுக்கு இலை 35 கிராம் எடுத்துக்கோங்க, 100 மில்லி கோமியம் எடுத்தாலே போதும், 35 கிராம் அந்த தழை எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் ஒன்னா இடிச்சு இல்லைனா அரைச்சி ஒரு துணியில போட்டு புரிஞ்சு 1 ounce காலில் 1 ounce நைட்டில் 1 ounce சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மகோதரம் சம்பந்தமான பிரச்சனையாக படிப்படியாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இது என்ன ப்ராப்ளம்னே தெரியாது, அனலைஸ் பண்ணி சில சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. எதனால வருதுன்னா கல்லீரல் ப்ளஸ் சிறுநீரகத்தால் தான் அந்த ப்ராப்ளமே வரும், இல்லை வராது. இதை வந்து நம்ம கிரியேட்டிவ் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவு விடுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன சார் பசுமாரோட கோமியத்தில் குடிக்க சொல்றீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, நம்ம மரத்துல சில விஷயம், ஏன்னா ஒரு 15-20 அதாவது 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோமியத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, மாட்டு வீட்டில் மாடு வச்சிருக்காங்கன்னா மாடு மாட்டு கோமியத்தை வந்து சில மூச்சுகள் தெளிப்பாங்க, சில வந்து சில குடிக்கிற கேஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கேன்சருக்கே மிகப்பெரிய ஒரு ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மருந்து என்ன கோமியம், இவ்வளோ விஷயம் அந்த கோமியத்தில் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடுகள்லாம் அப்படி இல்லை, நம்ம சாப்பிட்றத மீதி தான் தொட்டில போட்டோம், அது மாடுகள் சாப்பிட்டு அதுக்கு நம்மளோட மோசமான நிலையில இப்போ மாறி இருக்கு. நான் சொல்கிற மாடுகள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள், காட்டு காய்ச்சிட்டு போய் திருப்பி கொண்டு வரோம். இந்த மாதிரி மாடுகளுடைய கோமியத்தை நீங்கள் நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா சித்த மருந்துல இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே சொல்லியிருப்பாங்க. இதை பயன்படுத்தினீங்கன்னா கம்பல்சரி 100% ரிசல்ட் தெரியும், நல்ல மாற்றமும் தெரியும், கை காலனுடைய நீர் வத்தி உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு உடம்பே நிறைய மாற்றங்கள் தெரியும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மகோதரத்துக்கு நான் சொன்ன இந்த ரெமடி நீங்க என்ன பண்ணணும்னா தொடர்ந்து 3-5 நாள் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த 5 நாளுமே உப்பில்லா பத்தியம், அதாவது உப்பு புளி காரம் கம்பல்சரி எடுக்கக்கூடாது, அதை அந்த சுத்தமாக தவிர்த்துட்டு கஞ்சியோ அல்லது மோர் சாதமோ தயிர் சாதமோ இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி மாற்றம் கண் கூட நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். தயவு செய்து சொல்கிறேன், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் காரசாரமாகவும் அசைவமாகவும் சாப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம்.